சுத்தி வர்ற, லூசா சுத்தி வர்ற, ஓகே சொல்லறியா எனக்கு எனக்கு. உம்மலாம் நடக்காதீங்க, டயர்ட் ஆயிடுவீங்க. 4 ரவுண்ட் இருக்கு, போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே வந்து நாங்கள் வந்து பார்த்தா ஆளுக்கு 1000 புள்ளிகளை கொடுப்போம். இந்த 1000 புள்ளிகளை வச்சு தான் நீங்கள் விளாட போகிறீங்க. அண்ட் அது கம்மியாகவும் பார்த்துக்கோங்க. யார் ஜாஸ்தியாக புள்ளிகளை வச்சுருக்கீங்களோ அவங்க தான் வந்து இந்த லக்கி லிஃப்ட் ரூமில் இருக்க போவீங்க. அங்கே உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது 4 லட்சம் ரூபாய். ஸோ இப்போ நம்ம விளாட போகிறது இந்த வேர்ல்டு ஃபேமஸ் குரூப்பில் டூபே. என்ன பேரு? என்ன டோல்? 50 ரூபா கொடுப்பீங்களா? இல்ல, நம்ம ஊர்ல ஒவ்வொரு டோலையும் தான் 100 ரூபா 200 ரூபா கொடுக்கணும். ஒரே சமயத்துல 3 டோல் கேட்ட ஜாயின் பண்றீங்களா? ஆனா தம்பி, நீங்க கொடுத்ததை நீங்க திருப்பி வாங்க மாட்டேன்னு நம்பிக்கல. அதை சீ பாருங்கயா, அதுல சொறி வைக்கிறாரு. அவன் வந்ததே நான் வரேன் நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்தா 100 ரூபா கொடுப்பாரு, அதே எனக்கு பேமெண்டா போயிருந்தா வந்தது. ஐயா, ஈரோடு ஈமு கோழி மாதிரி இருக்காப்ல. ஆமா, இவரை லேசா நினைச்சுறாங்க. இவரை சுத்தி எப்பயும் ஒரு 20 பெண்கள் கூட்டம் பஸ்ல கண்டக்டரா இருக்காரு. ஐயா, நீங்க தமிழ்நாடுக்கே டஃப் கொடுக்காம ஒரு கெட்டப்ல வந்திருக்கீங்க. யார் யாருங்க கையில கிளிகிளி பிள்ளை? கிளிகிளி பிள்ளைங்க இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு எவ்வளவு இரும்பு கொடுத்துருக்காங்க இவருங்க கையில. மேரானா முத்தா சிங். என்ன சிங்? முத்தா சிங். முத்தா சிங்? ஆமா. எத்தனை பேருக்கு முத்தா கொடுப்பீங்க? அது எங்க அந்த வாழ்க்கை எனக்கு அமையவே இல்லைங்க. நல்லா மூஞ்ச பார்த்தா முத்திர சிங் மாதிரி இருக்கீங்க. முத்தா சிங்னு பேர் வச்சிருக்கீங்க. சரிங்க, தொடர் அவமானத்துக்கு ஆளாகிட்டே இருக்கேன். ஐயா, மருதாணி. யாரு? மும்பையில் இருக்கிற மருதாணியோட பெரிய ஒரு பெரிய வீட்டோட கல்யாணம். நடத்துறான் எப்படி அடிக்கிறாங்க?